பலி செலுத்திடுவோம் பாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் பாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் பாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் பாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் பாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் பாருங்கள். இந்த பல்லவ சமுதாயம் அனைவருக்கும் பேராலே பரமந்தை பயிரும் திருமகனும் ஆவியனும் இருப்பதாக அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்று அவருக்கு மரியாதை செலுத்துகின்றோம்.
தந்தை அவர் பெற்ற உயர்ந்தாமியான திருத்தல் அதிபர் அவருக்கு இந்த நேரத்திலே பொன்னாரை பற்றி மரியாதை செலுத்தப்படுகிறது. தந்தை தி டொமினிக் சாவியோ சின்னசேலம் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகின்றது. அருத்தந்தை இருதிராஜ் பாத்திமா பாளையம் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. தியாகதுர்கம் அருத்தந்தை கப்புச்சன் அருத்தந்தை ஆல்பர்ட் மேர்வின் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. இவங்கெல்லாம் நமது வட்டார குருக்கள், கள்ளக்குறிச்சி வட்டார குருக்கள். அவர்களுக்கு முதன்மையான மரியாதை செலுத்தப்பட்டது. அடுத்ததாக தனிப்பட்ட விதத்தில் பல நண்பர் குருக்கள் உதவி செய்திருக்கின்றார்கள், அவர்களுக்கு நமது மரியாதையானது செலுத்தப்படுகிறது. அருத்தந்தை ஆல்பர்ட் தம்பித்துறை நெய்வேலி வட்டார முதன்மை குரு, அருத்தந்தை ஆல்பர்ட் தம்பித்துறை நெய்வேலி வட்டார முதன்மை குரு. அருத்தந்தை பி டொமினிக் சாவியோ நெடுங்கப்பட்டு பங்கு தந்தை, அருத்தந்தை பி டொமினிக் சாவியோ. அருத்தந்தை ஜே ஆரோக்கியராஜ் எஸ்டேட் மேனேஜர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. அருத்தந்தை ஜான் கன்னனி புனித அந்தோனியார் பள்ளி முதல்வர் அவருக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. அருத்தந்தை எஸ் ஆரோக்கியசாமி முன்னாள் பங்கு தந்தை பெங்களூர் புனித பேதர் குருமட பேராசிரியர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகின்றது. அருத்தந்தை ரட்சகர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகின்றது. டாக்டர் அசோகன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் மரியாதை செலுத்தப்படுகின்றது. டாக்டர் அசோகன் அருத்தந்தை ஏ ரட்சகர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. நமது மண்ணின் மைந்தர்கள் ஆரோக்கியதாஸ் கோணான்குப்பம் உதவி பங்கு தந்தை அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த கட்டடம் அருத்தந்தை ஏ ரட்சகர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. அந்த குருக்களே, நமது உள்ளூர் குருக்கள், இந்த உள்ளூர் குருக்கள் இந்த கட்டடம் அமைவதற்கு மிகப்பெரிய உதவியை அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அவர்களது ஒத்துழைப்பு, அவர்களது உறுதுணை, அவர்களது இந்த ஊக்கம் தரும் வார்த்தைகள் இல்லை என்றால் இந்த கட்டடம் அவ்வளோ எளிதாக அமைந்திருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. ஆகவே இந்த நாளிலே அவர்களை நான் என் நெஞ்சார நினைத்து பார்த்து எனது மனமார்ந்த நன்றியை அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் சிறப்பான விதத்தில் ஜபம் கலந்த நன்றி உணர்வை அவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றேன். அத்தை விதத்தில் அருத்தந்தை பி செல்வநாயகம் அச்சிஜியன் சகோதரன் வாங்க மேலே வாங்க, திமுக ஒன்றிய கழகத் தலைவர் நெடுஞ்செழியன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். வயர்மேன் அவர்கள் அவர்களுக்கு வாழ்த்தை வரவேற்று மரியாதை செலுத்தப்படுகிறது. அப்போலியன் அவர்களுக்கு இந்த ஏழுமுக கட்டடம் அமைவதற்கு அவர்கள்தான் காரணகர்த்தா. அவர்கள் இல்லை என்றால் இந்த கட்டடம் அமைந்திருக்காது, இந்த அளவுக்கு ஒரு மகத்தான ஒரு செயலும் நடந்திருக்காது. ஆகவே இந்த நேரத்தில் மிகுந்த மன நெகிழ்ச்சியோடு அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். பி செல்வநாயகம் ஹச் ஜெயன் எலாட்ஸ் ஆஃப் குட் நியூஸ்
அவர்கள் அன்புக்குரியவர்களே, இந்த கட்டடம் அமைவதற்கு விதை போட்டவர் அவர்தான். ஒரு விதமான தொலைநோக்கு பார்வை கொண்டு அதற்கான வித்திட்டவர் அருத்தந்தை அவர்கள். அவர்களுக்கு நாம் இந்த நேரத்தில் உளம் கலந்த நன்றியோடு மரியாதை செலுத்துகின்றோம். பேராயர் அவர்கள் அவருக்கு மரியாதை செலுத்துவார்கள். அடுத்ததாக அருத்தந்தை ஜி ஜான்பால் எம்எஸ்எஃப்எஸ் அருத்தந்தை அவர்கள். அன்புக்குரியவர்களே, நன்றாக தெரியும் தன்னிடம் இருப்பதை எப்பொழுதும் எல்லோருக்கும் கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்லுள்ளம் கொண்ட அருத்தந்தை அவர்கள். அவர்களை வாழ்த்தி வரவேற்று மரியாதை செலுத்துவதை நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஜி ஜான்பால் அவர்களை நான் மரியாதை செலுத்துகின்றேன். அதே போல் நம்ம மண்ணின் மைந்தர்களில் ஒருவரான அருத்தந்தை வி பிரான்சிஸ் சேவியர் அவர்களுக்கும் நாம் இந்த நேரத்தில் மரியாதை செலுத்துகின்றோம். வி பிரான்சிஸ் சேவியர் அருட்தந்தை சௌரி நாயகம் அவர்களையும் நாம் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றி கூறி அவருக்கு மரியாதை செலுத்துகின்றோம். இன்னும் நமது மண்ணில் உருவான அருட்தந்தையர்கள் ஐயந்தோணி சாமி, ஆலஸ் ராஜா, ஆரோக்கிய ரட்சகர் ரவீன் சாலமோன் மற்றும் ஜான்பால், ஜான் சுந்தர், இவர் அனைவருமே ஒவ்வொரு விதத்திலே அவர் நமக்கு உறுதுணையாக இருந்திருக்கின்றார்கள். ஆக அருட்தந்தையர்கள் ஒவ்வொருவருக்கும் என சிறப்பான நன்றியும் ஜபத்தையும் வாழ்த்தையும் பதிவு செய்கின்றேன். நமது அருட்கண்ணியர்கள் புனித தோமையாரின் பிரான்சிஸ்கன் சபை தலைமை அருட்கண்ணியர் மேபல் சரோஜா அவர்களை இந்த நேரத்திலே வரவேற்று அவருக்கு மரியாதை செலுத்தப்படுகின்றது. மற்றும் நமது பங்கில் இருக்கக்கூடிய அருட்கண்ணியர் இல்லத்தின் சபை அருட்கண்ணியர்கள் இல்லத்தின் இல்ல அருட்கண்ணியர் அனிதா அவர்களுக்கு இந்த நேரத்தில் மரியாதை செலுத்தப்படுகிறது. மேலும் கோணாங்குப்பத்தில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அருட்கண்ணியர் அவர்களுக்கும் மரியாதை செலுத்தப்படுகிறது. மக்களை பொறுத்த மட்டில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திமுக ஒன்றிய குழு கழக ஒரு தலைவர் அவர் நமக்காக 100,000 நன்கொடையாக தந்திருக்கின்றார். அவருக்கு இந்த நேரத்தில் சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் பிறகு இந்த கட்டடம் அமைவதற்கு அடித்தளமிட்டவர்கள் நமது முன்னாள் காரியஸ்தர்கள், அதற்காக உழைத்தவர்கள் அவர்கள். அவர்கள் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைவு கூர்ந்து அந்த கட்டிடம் ஏற்படுவதற்கு முன் வந்து வேலைகளை செய்து கொண்டிருந்த கட்டிட மேஸ்திரி சகோதரர் பிச்சைமுத்து அவர்களுக்கு இந்த நேரத்தில் மரியாதை செலுத்தப்படுகிறது. அதன் பிறகு அவரோடு இணைந்து கட்டிட மேஸ்திரியாக மகிமநாதன் அவர்கள் உதவி செய்தார். அவருக்கும் நமது நன்றி. தற்போது பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அல்போன்ஸ் மற்றும் அவரது நண்பர்களுக்கு நம்ம சிறப்பான நன்றியை கூறுகின்றோம். அல்போன்ஸ் பெயிண்டர் ஆரோக்கியதாஸ் அவர்கள் குழுவினர், ஆரோக்கியதாஸ் பெயிண்டர் ஆரோக்கியதாஸ் அவரது குழுவினர், எலக்ட்ரீஷியன் அந்தோணிதாஸ் அவர்களது குழுவினர், எலக்ட்ரீஷியன் ஆரோக்கியதாஸ் அவர்கள் குழுவினர், கொடுக்கல பெயிண்டர் எலக்ட்ரீஷியன் ஆரோக்கியதாஸ் அந்தோணிதாஸ் அவரது மற்ற குழுவினர், விண்டோ அமைப்பதற்கு உதவி செய்த கெவின் அன் அவர்களது குழுவினர் கெவின், ஒயர்மேன் தர்மலிங்கம் அன்புக்குரியவர்களே, பல்வேறு விதங்களிலே அவர் நமக்கு உதவி செய்திருக்கின்றார். ஒயர்மேன் தர்மலிங்கம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் மரியாதை செலுத்தப்படுகிறது. தர்மலிங்கம் சரியா. அதன் பிறகு அண்ணா ஏழுமலை திம்மலை, அண்ணா ஏழுமலை திம்மலை அவர்கள், அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. சிவா மற்றும் கண்ணன் திம்மலை அவர்களுக்கும் மரியாதை செலுத்தப்படுகிறது. வெல்டர் குழந்தைவேல் அவர்களுக்கு
மரியாதை செலுத்தப்படுகிறது. வெல்டர் குழந்தைவேல், சிவா மற்றும் கண்ணன், இன்னும் பல்வேறு விதங்களில் இந்த நிகழ்வானது சிறப்பாக அமைவதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து நல்வுள்ளங்களுக்கும், குறிப்பாக 100 நாள் பணியாளர்கள், தன்னார்வ உறுப்பினர்கள், முன்னாள் இன்னாள் காரியஸ்தர்கள், அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நேரத்திலே அவர்களுக்கு பெரிதாக என்னால் மரியாதை செலுத்த முடியவில்லை என்றாலும் கூட எனது நன்றியை அவர்களுக்கு நான் காணிக்கையாக கொடுக்கின்றேன். இன்னும் பல்வேறு விதங்களிலே உதவி செய்த அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் எனது மனமாத நன்றி. இப்பொழுது இங்கே இருக்கக்கூடிய நமது ஊர் காரியஸ்தர்கள் மற்றும் கிளைப்பங்கில் இருந்து வந்திருக்கக்கூடிய காரியஸ்தர்கள் மற்றும் பக்த சபைகள் அனைவரும் நமது பேராயர் அவர்களுக்கு மரியாதை செலுத்த இருக்கின்றார்கள். ஆகவே வரிசையாக நான் சொல்ல சொல்ல முன் வருமாறு அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். காரேஸ்வரர்கள், மேல்வேடி காரேஸ்வரர்கள் இப்பொழுது நமது பேராயர் அவருக்கு மரியாதை செலுத்துவார்கள். குன்னியூர் காரேஸ்வரர்கள் இப்பொழுது மரியாதை செலுத்துவார்கள். குன்னியூர் ரிஷிவந்தியம் காரேஸ்வரர்கள் இப்பொழுது மரியாதை செலுத்துவார்கள். ரிஷிவந்தியம் ரீதா நகரில் வந்திருக்கக்கூடிய காரேஸ்வரர்கள் மரியாதை செலுத்துவார். ரீதா நகர் இறுதிபுரம் மற்றும் சிக்காடு கழக தலைவர் அவர்கள் இப்பொழுது நமது பேராயர் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகின்றார். பாடல் குழு சார்பாக ஆசிரியர் விண்ணரசன் அவர்கள் மரியாதை செலுத்துகின்றார். மரியாதையின் சேனை சார்பாக மரியாதையின் சேனை சகோதரி செல்வி அவர்கள் மரியாதை செலுத்துகின்றார். அன்பையும் சார்பாக சகோதரி ரேகா அவர்கள் மரியாதை செலுத்துவார். தற்போதைய காரியஸ்தர்கள் பேரர் அவர்களுக்கு ஒற்றுமையோடு ஒன்றாக வந்து மரியாதை செலுத்துவார்கள். தற்போதைய காரியஸ்தர்கள் மேல்வழியின் தற்போதைய காரியஸ்தர்கள் தயவு கூர்ந்து மேலே வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இருக்கிறவங்க வாங்க. இன்னும் இவற்றையெல்லாம் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய மேல்வழி காரியஸ்தர்கள் மரியாதை செலுத்துகின்றார்கள். மெஸ்ஸி டிவி சகோதரர் ஜெரோம் அவருக்கும் நம்ம சிறப்பான நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல் இந்த நிகழ்வு எல்லாம் ஒளிபரப்பு செய்வதற்கு பொருளுதவி செய்த பேட்ரிக் டெய்ஸி குடும்பத்தார் அவர்களுக்கும் நம்ம சிறப்பான நன்றியும் ஜபத்தையும் குறித்தாக்குகின்றோம். ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் நமது பேராயர் அவருக்கு மரியாதை செலுத்துகின்றார். இன்னும் பல சகோதர சகோதரிகள் அன்புக்குரியவர்களை தனிப்பட்ட விதத்தில் என்னை அணுகி இந்த நிகழ்வான சிறப்பாக அமைவதற்கு எனக்கு உதவி செய்திருக்கின்றார்கள். அவர்களும் இந்த நேரத்திலே ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்ற சகோதர சகோதரிகளுக்கும் எனது அருட்தந்திரர்களுக்கும் எனது சிறப்பான நன்றியும் ஜபத்தையும் உரித்தாக்குகின்றேன். ரிஷிவந்தியம் காரேஸ்வரர்கள் மரியாதை செலுத்துவார்கள். நம்முடைய ஒன்றிய பெருமூழ் தலைவர் அவர்கள் பங்கு தந்தவர்களுக்கு கொண்டாட புத்துகிறார்கள். அருட்கண்ணியர்கள் சார்பாக பேராயர் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகின்றார்கள். அந்த குறிவர்களே, இந்த கட்டடம் ஆரம்பிக்கப்பட்டது 2021
2021 ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பிக்கும்போது இந்த இடம் வெறும் சேரும் சகதியுமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை, உளுந்து போட்டு அதை பிடுங்கக்கூடிய ஒரு நிலையில், அந்த நிலையில் தான் இந்த கட்டடமானது ஆரம்பிக்கப்பட்டது. அருட்தந்தையர்களது உதவியோடு, அருட்கண்ணீர்களது உதவியோடு, அன்றைய காலத்தில் இருந்த காரியஸ்தர்களது உதவியோடு, இறைமக்களாகிய இறைமக்களது உதவியோடு, கட்டிட தொழிலாளர்கள் அவர்களது உதவியோடு இந்த கட்டிடமானது ஆரம்பிக்கப்பட்டது. வேகமாக வந்தது, கொரோனா வந்தது போல திடீரென்று அப்படியே நின்றுவிட்டது. ஓராண்டு காலமாக இந்த கட்டடம் அப்படியே நின்று போய்விட்டது. அதன் பிறகு ஒரு சில விதமான அணுகுமுறைகள் சரியாக இல்லாத அந்த காரணத்தினாலே, எங்கு செல்வது, யாரை சந்திப்பது, எங்கு கேட்பது, யாரை கேட்பது என்ற ஒரு விதமான கலக்கம். ஏனென்றால் அருட்தந்தையர் அவர்கள் முதலில் கூறிய போது மெட்டீரியல் பொருட்களுக்கான எல்லா விதமான செலவுகளையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்றார். ஆனால் அவர் சொன்னதை தாண்டி ஏராளமான பொருளுதவி பணத்தை அவர் செலவழித்திருக்கின்றார். தனி மனித ஒருவரது மிகப்பெரிய ஒரு முயற்சி. இந்த கட்டிடத்தை பார்க்கின்ற போதெல்லாம் அவரது தியாக உணர்வு கண்டிப்பாக நமக்கு வெளிப்பட வேண்டும். அவர் எந்த அளவுக்கு தனது உழைப்பை இந்த கட்டிடத்திற்கு தந்திருக்கிறார் என்றால் அதை ஒரு சிலரால் மட்டும்தான் உணர்ந்து கொள்ள முடியும். மேம்போக்காக நீங்கள் பார்த்தீர்கள் ஏதோ என்ன செய்வது, ஏது செய்வது என்று தெரியாமல் இந்த பணத்தை அவர் இங்கு கொடுக்கவில்லை. மாறாக தனது செலவை குறைத்து, தனது மற்ற தேவைகளை குறைத்து, தனது எல்லா விதமான ஆசாபாசங்களையும் துறந்து இந்த கட்டிடமானது உருவாவதற்கு அவர் முழுக்க முழுக்க பொறுப்பேற்று உதவி செய்திருக்கின்றார். அவர் இந்த நல்ல உள்ளத்திற்கா நல்ல உள்ளத்தை இந்த நேரத்தில் மிகுந்த கனி உறக்கத்தோடு நான் நினைத்து பார்க்கிறேன். என் மனமார்ந்த நன்றி மீண்டுமாக அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இந்த கட்டடம் தோய்வுற்ற நிலையில் நமது மண்ணின் மைந்தர்கள் அவர்களாக முன் வந்து என்னாச்சு, ஏதாச்சு, ஏன் விட்டுட்ட, உனக்கு என்ன வேணும், ஏது செய்யணும் என்று அவர்களாகவே, குறிப்பாக அது தந்தை ஜி ஜான்பால், அது தந்தை ஆரோக்கிய ரட்சகர், அது தந்தை யாழிஸ் ராஜா, அது தந்தை ரவி மற்றும் நமது மண்ணில் இருக்கக்கூடிய மற்ற மைந்தர்கள் இவர்கள் அனைவருமே முன் வந்து எனக்கு இன்னும் உற்சாகத்தை தந்தார்கள். அதிலும் இன்னொருபடி மேலே போய் என்னோடு உடன் வந்து அருட்தந்தையர்கள் ஜி ஜான்பால் ஆகட்டும் சரி, அருட்தந்தை ஆரோக்கிய ரட்சகர் அவர்களை வரவேற்கின்றேன். ஆரோக்கிய ரட்சகர் மற்றும் அருட்தந்தையன் ஆரோக்கிய ராஜ், அருட்தந்தை ஆலிஸ் ராஜா, அருட்தந்தை சாலமோன், மண்ணின் மைந்தர்களை வரவேற்கின்றேன். அவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செலுத்தப்படுகிறது. அருட்தந்தை ஆரோக்கிய ரட்சகர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. அருட்தந்தை ஆலிஸ் ராஜா அவர்களை இந்த நேரத்தில் மகிழ்வோடு நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி கூறுகின்றோம். அருட்தந்தை சாலமோன் அவர்களை இந்த நேரத்தில் நன்றியோடு நினைத்து பார்த்து அவருக்கு மரியாதை செலுத்துகின்றோம். ஆரோக்கிய ராஜ் அவர்களை வரவேற்று மரியாதை செலுத்துகின்றோம். ஜி ஜான் பால் அவர்கள் வா போலாம் என்று அவர் இங்கு வருகை தந்த அந்த நேரத்தில் என்னை அழைத்து கொண்டு சிரமம் பாராமல் அவர் தனது பல்வேறு விதமான பணிகளுக்கு மத்தியில் எனக்கு உற்சாகத்தை தந்து ஆர்வோடன் அழைத்து சென்று பல்வேறு விதங்களிலே உதவி பெறுவதற்கு உதவி செய்திருக்கின்றார். ஜி ஜான் பால் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றி. அருட்தந்தை ஆரோக்கிய ரட்சகர் அன்புக்குரியவர்களே, என்ன தான் ஆச்சு, எது தான் ஆச்சு, என்ன நான் தான் கேட்கணுமா என்று உரிமையோடு கேட்டு என்னை தர தரனை இழுக்காத குறையாக இழுத்து சென்று பல்வேறு விதமான உதவிகளை பெறுவதற்கு உதவி செய்த அருட்தந்தை ஆரோக்கிய ரட்சகர்களை எனது மனமாக உண்டு தருகின்றேன். அதே போல் ஆலிஸ் ராஜா அருட்தந்தை அவர்கள் அவரும் சரி பல்வேறு விதங்களிலே உற்சாகம் தருவார்.
இதுதான் இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், அதனால் நீங்கள் நல்லா சிறப்பாக செய்கிறீங்க, இன்னும் சிறப்பாக செய்யுங்க என்று என்னை அதிகமாக உற்சாகப்படுத்தக்கூடிய அத்தந்த அலட்சராஜா அவர்களுக்கும் என சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சாலமோன் அவர்களிடம் உதவி கேட்டபோது அவரும் தன்னாலான எல்லா விதமான உதவிகளையும் எனக்கு செய்திருக்கின்றார். பல்வேறு விதங்கள் பல்வேறு இடங்களில் இருந்து எனக்கு உதவி செய்திருக்கின்றார். அத்தந்தை சாலமோன் அவர்களுக்கும் எனது சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தந்தை யாராவது செல்வநாயகம் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். மிகவும் வந்திக்கத்தக்க பேராயர் பெருந்தகை அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கின்ற குருக்கள் அனைவருக்கும் உள்ளூர் மக்கள் அனைவருக்கும் எங்கள் மண்ணின் மைந்தர்களின் பிரதிநிதியாக இந்த ஓரிரு வார்த்தைகளை சொல்லுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நமது வரலாற்றை பின்னோக்கி பார்க்கும்பொழுது சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்பு இப்பொழுது இருக்கின்ற இந்த பள்ளி அந்த கட்டிடமானது சரியாக அந்த இருக்கின்ற அதே இடத்திலே மேல்வழிக்கு முதன் முதலாக ஒரு மண் சுவராலான ஒரு கோயில் அந்த இடத்தில் இருந்தது என்று முன்னோர்கள் சொல்ல நான் கேள்விப்பட்டேன். அதற்கு பிறகு நமக்கு ஒரு நல்ல கட்டிடமானது கோவில் வடிவிலே அங்கே இருக்கின்ற அந்த இடத்திலே 1929 கட்டி முடிக்கப்பட்டது. இன்னும 4-5 ஆண்டுகளிலே 100 ஆண்டுகள் நாம் கடக்கப் போகின்றோம். அதற்கு அடுத்ததாக 1975 இங்கே இருக்கின்ற இந்த கோயில், இந்த பழைய கோயில், இந்த மேலே இருக்கின்ற அந்த கூரையோடு அந்த கோயில் கட்டப்பட்டது. அதற்கு பிறகு 2000 இந்த இப்போ இருக்கின்ற பள்ளியானது கட்டப்பட்டது. அதற்கு பிறகு 2010 இந்த கோவிலானது கட்டப்பட்டது. இப்பொழுது இந்த ஒரு புதிய கட்டடம், அதுமல்லாமல் 1988 நமது பங்கு தளத்தினுடைய பங்கு தந்தை தங்குவதற்கான அந்த ஒரு வீடும் கட்டப்பட்டது. இந்த ஒரு வரலாற்றை எதற்கு நான் கொண்டு வருகின்றேன் என்று சொன்னால், எப்பொழுதுமே நமது மறை மாவட்டமானது நமக்கு ஒரு நல்ல ஒரு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும், நமக்கு நாம் எவ்வளவுதான் மறை மாவட்டத்திலிருந்து தூரமாக இருந்தாலும் நம் அவர்களுக்கு முக்கியம் என்று சொல்லி அவர் நம் எல்லோருக்கும் மறை மாவட்டத்திலிருந்து பேராயர்கள் எப்பொழுதுமே நமக்கு உதவி செய்து கொண்டு வந்தார்கள். அதையும் தாண்டி நமது ஊர் மக்களுடைய உழைப்பு என்பது மிக மிக மேன்மையானது. அந்த உழைப்பினுடைய வெளிப்பாடு தான் நான் சொன்ன இந்த கட்டடங்கள் எல்லாமே. இந்த ஒரு கட்டடமும் நமது ஊர் மக்களுடைய உழைப்பு. என்னுடைய பாகம், மண்ணின் மைந்தர்களுடைய பாகம், நாங்கள் தியாகம் செய்து எங்களால் முடிந்த அளவு நாங்கள் என்ன செய்ய முடியுமோ அதை கொடுத்தோம் என்று சொன்னால், உங்களால் முடிந்த அளவு நீங்கள் உழைப்பை கொடுத்தீர்கள். அதனால்தான் இந்த ஒரு அருமையான ஒரு முயற்சியானது கைகூடி வந்திருக்கின்றது. எனவே நாம் எல்லோரும் ஒருவரை ஒருவர் பாராட்டி கொள்ள வேண்டும். எல்லாம் ஜோராக கைத்தட்டுங்க. இப்போ எல்லாம் பார்த்தீங்களா, ஒரு கை தட்டினா ஓசை வராது, ரெண்டு கையும் சேர்த்து தட்டினா தான் ஓசை வரும், கரெக்டா? அது மாதிரி தான் நான் வந்து இல்லை மண்ணின் மைந்தர்கள் எல்லோரும் சேர்ந்து 2021 இப்படி பேசி கொண்டு இருந்தோம். அதாவது நம்ம ஊரில் இன்னும் முன்னாற்று பணிகள் நிறைய எடுக்க வேண்டும் என்று சொல்லி பேசி கொண்டு இருந்தோம். அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த ஒரு கட்டடமானது அமைந்தது. நான் மற்றும் மண்ணின் மைந்தர்கள் அனைவரும் நாங்கள் எங்களுடைய பொருள் உதவியால் நாங்கள் தியாகம் செய்தோம் என்று சொன்னால், அதற்கும் மேலாக பங்கு தந்தை அவர்கள் தனது உழைப்பை இதில் போட்டு இதில் இருக்கின்ற ஒவ்வொரு கல்லும் அவருக்கு தெரியும். எப்படி வந்தது, எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியும். ஒவ்வொரு ஊராக சென்று, ஒவ்வொரு நபராக சென்று அவர் இப்படி ஒரு உழைப்பை நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே பங்கு தந்தை அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை மிக தெரிவித்துக் கொள்கிறோம். பங்கு தந்தை நமது ஊரின் முன்னாள் பங்கு தந்தையர்கள் அனைவருக்கும் இன்று நன்றியோடு நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இந்த கட்டிடத்தினுடைய பெயர் பல்நோக்கு சமுதாய மையம். பல்நோக்கு என்றால் பல காரியங்களை செய்யக்கூடுகின்ற ஒரு மையம், அதாவது சமுதாய உதவி குழு, இல்லை இளைஞர்களுக்கு ஒரு பயிற்சி பாசறை, இல்லை தமிழ் என்னது
படிப்பறையாக செயல்படும். இல்லை ஊர் காரியஸ்தர்கள் உங்களுடைய அந்த குழு அமைப்பு இருக்கும்போது அதுவும் இங்கே வந்து செய்ய முடியும். இவ்வாறாக பங்கை மையப்படுத்தி இந்த மேல்வழி மட்டுமல்ல மற்ற கிளை பங்குகளையும் மையப்படுத்தி உங்களுக்கு என்ன ஒரு காரியங்களை செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ பங்கு தன்னுடைய உதவியுடன் அனுமதியுடன் எதை வேணாலும் நீங்கள் இங்கே வந்து நடத்தி கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்துடன் தான் இந்த சமுதாய மையம் வந்து தொடங்கப்பட்டது. இந்த சமுதாய மையத்தின் மூலம் இந்த பங்கு மக்கள் சுற்று வட்டார கிளை பங்கு மக்கள் கூட எல்லாரும் சேர்ந்து பயனடைய வேண்டும். இன்னும் நாங்கள் உங்களுக்கு நிறைய உதவிகளை செய்ய காத்து கொண்டிருக்கின்றோம். உங்களது கரங்களும் எங்களுக்கு தேவை. அப்படி இருந்தால்தான் எங்களால் செய்ய முடியும். இரு கரங்களையும் சேர்த்து தட்டினால்தான் ஓசை வரும் என்பதை நினைவு கொள்வோம். ஒருவருக்கொருவர் நாம் நன்றி தெரிவித்துக் கொண்டு பேராருக்கு மீண்டும் நன்றி தெரிவிக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, தற்போதைய காரியஸ்தர்கள் இப்பொழுது பேராயர் அவருக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்துகின்றார்கள். சீக்கிரமாக வாங்க. பாதத்துக்குமா? மண்ணின் மைந்தர்களுக்கு மரியாதை செலுத்துகின்றார்கள். மண்ணின் மைந்தர்களுக்கு மரியாதை செலுத்துகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, வரவு செலவு அந்த விவரங்களை இந்த நேரத்தில் உங்களுக்கு வெளிப்படையாக அறிவிக்கின்றேன். வரவை பொறுத்த மட்டில் மொத்தம் 31,07,050 ரூபாய். மொத்த வரவு 31,07,050 ரூபாய். இதில் வர வேண்டியது 88,000 ரூபாய். ஆக வந்தது, இதுவரை கைக்கு வந்தது 30,19,050 ரூபாய். இதுவரை கைக்கு வந்தது 30,19,050 ரூபாய். இன்னும் வர வேண்டியது 88,000 ரூபாய். யார் யார் என்ன கொடுத்தார்கள்? மக்கள் வரிபணம் 77,000, பொதுமக்கள் அன்பளிப்பு 414,400, உள்ளூர் குருக்கள் அன்பளிப்பு 20,11,000, மறைவட்ட குருக்கள் அருட்தந்தையர்கள் 324,650, அருட்கண்ணியர்கள் 30,000, பாண்டி கடலூர் உயர்மறை மாவட்டம் 250,000. இது மொத்த வரவு. செலவுகள் மொத்த செலவு 32,62,459 ரூபாய். மொத்த செலவு இதுவரை ஆகியிருப்பது 32,62,459 ரூபாய். ஆக இதிலே வர வேண்டியது 88,000 ரூபாய். தேவைப்படுவது இன்னும் இதிலே ஷார்ட்டேஜ் இருப்பது 155,409 ரூபாய். குறைவான நிலைதான் இருக்கிறது. ஆகவே இதிலே எந்த விதமான சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தது என்றால் நீங்கள் நேரடியாக கேட்கலாம். எல்லா விதமான கணக்கு வழக்குகளும் தெளிவாக நான் எழுதியிருக்கின்றேன். நேரம் காலம் போதாது என்பதற்காக மொத்த செலவை அப்படியே நேரடியாக குறிப்பிட்டுள்ளேன். நன்றி.